بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். ما كان لبشر ان يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதம், ஞானம், நபித்துவம் ஆகியவற்றை வழங்கிய பிறகு அவர் மக்களிடம், நீங்கள் அல்லாஹுவை விடுத்து என்னை வழிபடுவோராக இருங்கள் என்று கூற அவருக்கு அனுமதி இல்லை. மாறாக, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டும் கற்பித்து கொண்டும் இருப்பதால் இறையை சார்ந்தவர்களாக இருங்கள் என்று அவர் கூறுவார். أَيَأْمُرُكُمْ بِالْكُفْرِ بَعْدَ إِذْ أَنْتُمْ مُسْلِمُونَ. மேலும் அவர், வானவர்களையும் இறை தூதர்களையும் தெய்வங்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கட்டளையிடவும் அவருக்கு அனுமதி இல்லை. நீங்கள் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆன பின்னர் இறைவனை மறுக்குமாறு உங்களுக்கு அவர் கட்டளையிடுவாரா? சூரத்துல் ஆலு இம்ரான் 79 முதல் 80வது வசனம் வரை.